வணக்கம். உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளுடைய மத்திய அரசு தேசிய எழுத்தறிவு இயக்ககம் மூலமாக நம்மளுடைய மாவட்டங்களில் வளர்கல்வி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தில் வருவாய் பெருக்கு திட்டம், தனிநபர் மேம்பாட்டுத் திட்டம், சமநிலை கல்வி திட்டம், வாழ்க்கை தர மேம்பாட்டுத் திட்டம் அப்படிங்கிற நாலு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக வருவாய் பெருக்கு திட்டம்னா என்ன, அந்த திட்டத்தில் நாம் எப்படி பங்கேற்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வருவாய் பெருக்கு திட்டம்னா என்ன அதை பார்ப்போம். ஒரு தனி மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் ஆகிய இந்த அடிப்படை தேவைகளை முழுமையாக பெறுவதற்கு உதவி புரிவது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அப்போது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஏதோ ஒரு தொழில் முறை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்கிறேன். வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன், நான் படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். ஏதாவது வேலை செய்யணும்னு தோணுது, ஆனால் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியலை. நான் வந்து சுயமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, இப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கவங்களுக்கும். நான் வந்து டெய்லராக இருக்கிறேன், ஆனால் அதில் வர வருமானம் எனக்கு போதாதனால வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு என்ன வழின்னு தெரியல. இப்போ எங்கள் வீட்டுக்காரு 2-3 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. ரெண்டு குழந்தை, கை குழந்தை ஒன்று, இன்னொரு பையன், 7 வயசு பையன் ஒன்று இருக்கா, 2 பையங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்த்ததுனால நான் வேலை எதுவும் பார்க்கல. இப்போ 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டில் கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு தையல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்யுங்க. விவசாய கூலி 35 ரூபாய்க்கு களை எடுத்து நாங்கள் கூலி வேலை பார்க்குறோம், குடும்பத்துக்கு பத்தாது. என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியலை சாமி. 35 ரூபாயோட நாங்கள் பொழப்பு நடத்துகிறோம். விவசாய கூலி வேலை நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. சில நாள் வேலை இருக்கும், சில நாள் வேலை இருக்கிறது இல்லை. அதனால் எங்களுடைய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. அது மாற்று ஏற்பாடு எங்களுக்கு வேறு ஏதாவது தொழில் முதலாளி செய்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் அதை செய்வோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பலவிதமான மனநிலைகள்லையும் சூழ்நிலைகளையும் இருக்கக்கூடிய இவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தில் யார் வேணாலும் சேரலாங்களா? யார் வேணாலும் சேரலாங்க. அதாவது 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் இந்த வருவாய் பெருக்கு திட்டத்தில் சேரலாம். அவங்க வளர்க்கலை மையத்தை வரவங்களா தான் இருக்கணுமா? அப்படி இல்லைங்க, அவங்க படித்தவங்களாம் இருக்கலாம், படிக்காதவங்களாம் இருக்கலாம். அதாவது உங்கள் வளர்கல்வி மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்க 15 வயசு பூர்த்தி பண்ண ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். இந்த திட்டம் கிராம மக்களுக்கு மட்டும்தானா? இந்த திட்டத்துக்கு கிராமம், நகரம், ஆண் பெண், ஜாதி, மதம் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தன்னுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் சேர எல்லாருக்கும் வருமானத்தை எப்படி அதிகரிப்பீங்க? ஆ, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சின்னது தான், ஆனால் இதோட பதிலை நான் ரொம்ப விரிவாக தான் சொல்லணும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இதற்கான ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். நம்ம முன்னவே பார்த்த மாதிரி சும்மா இருக்கவங்களுக்கு வேலை போட்டு தரதோ, இல்லை வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு பணத்தை அள்ளி தரதோ இந்த திட்டத்துடைய நோக்கம் இல்லை. அப்போ வேற என்னன்னு கேட்குறீங்களா? இந்த திட்டத்தை 3 விதமாக செயல்படுத்தலாம். முதலாவதா, ஒவ்வொரு தனி மனுஷனுடைய எண்ணங்களையும் திறமைகளையும் கண்டறிஞ்சு அவங்கள வகைப்படுத்தி பயிற்சிக்கு தயார்படுத்தணும். அடுத்து, படித்தவங்களாக இருந்தாங்கன்னா தொழில் பயிற்சியும், படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா எழுத்தறிவோடு கூடிய தொழில் பயிற்சியும் கொடுத்து அவங்களோட திறமைகளை வளர்த்து ஒரு தகுதியான நிலையை அடைய வைக்கிறது தான் 2வது செயல்பாடு. 3வதா, இந்த பயிற்சியை முழுமையாக பெற்றவர்கள் சுயமாகவோ இல்லது குழுவாகவோ புதுசாக தொழில் ஆரம்பிக்க இல்லை செஞ்சிட்ருக்க தொழிலையே மேம்படுத்தி இதன் மூலமாக வருவாயை பெருக்குவதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கறது தான் இந்த திட்டம். இப்போது இந்த திட்டத்தின் கீழே பயிற்சி எடுத்துக்கிட்டு சுயமாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற இளைஞர் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். இன்றைய விளம்பரமே நாளைய வியாபாரம் என்கிற கருத்திற்கேற்ப இங்கே காணும் விளம்பர தட்டிகள் யாவும் முறையான பயிற்சிகள் பெற்று வருமானத்தை பெருக்கியவரின் கதை. நான் வந்து +2 படித்து முடித்த உடனே அடுத்து எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் திங்கிங் பண்ணி முடிவு பண்ணி என்ன பண்ணேன்னா, சரியான வழிகாட்டுதல் அப்போ கிடைக்கல. நானாக முடிவு பண்ணி சரி கைத்தொழில் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி 2-வீலர் ஒர்க் ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. அதாவது அதில் எனக்கு ஈடுபாடு வந்து குறைவாக இருந்ததுனால அந்த லைனை விட்டு அடுத்து அப்புறம் ஒரு வெத்தலப்பா கடையில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீ தூள் கடையில், அந்த இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. இப்போ நான் ஒவ்வொரு தொழிலாக மாறி மாறி அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னடா இப்படி நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் காலம்னாலும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நமக்கு எதிர்காலத்துக்குள்ள நிலையாக ஒரு தொழில் வேணும் அப்படின்னு சிந்திச்சு அப்புறம் தனிமையில் உட்காந்து ரொம்ப சிந்திச்சு முடிவு பண்ணேன். நமக்கு என்ன தான் ஆர்வம் இருக்குது, நம்ம மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்னானா திங்க் பண்ணி, சரி நமக்கு ஓவியத்தில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கிறுக்கிட்டே இருப்பேன், நோட்டு புக்கில் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். சரி, நமக்கு நம்மளுடைய மனசில் உள்ளது தொழில் வந்து நமக்கு ஓவியம் நல்லா தெரியுது, அதனால் இந்த துறையில் நம்ம போய்
நம்ம கால் போயிச்சோம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்லா சைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மனசில் எழுந்தது. அதுக்கப்புறம் யதார்த்தமாக ஒரு நாள் செய்தித்தாளில் விளம்பரம் பார்த்தேன், இந்த மாதிரி மக்கள் கல்வி நிறுவனத்தில் இலவச ஓவிய பயிற்சி தர்றாங்க அப்படின்னு நானும் யதார்த்தமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்ளிகேஷன் வாங்கி ஜாயின் பண்ணேன். நல்லா வழிகாட்டினாங்க. இங்கே ஓவியம் மட்டும் நான் கற்றுக்கல, எதிர் வெளி உலகமே எனக்கு என்ன அப்படின்றத இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் கலா ரீதியாக இருந்தாலும் வியாபார ரீதியாகவும் இது இந்த தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. எப்படின்னா இன்றைக்கி ஒரு சாதாரண பெட்டி கடையிலேருந்து ஒரு பெரிய நிறுவனம் வரைக்கும் ஆரம்பிக்கிறதுனால மொதல் எங்களுடைய பிள்ளையார்சில் இருந்தால் தான் எதுவுமே ஆரம்பமாகும். போர்டுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த நிறுவனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் பிள்ளையார்சிலே போடுறோம் ஒரு நிறுவனத்துக்கு. அப்போ இன்னும் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ பெரிய உலகம் இன்னும் நல்லா டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக போர்டு எழுதி தான் அவங்கவுங்க நிறுவனத்தை தொழில் ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதுலேருந்து கொஞ்சமாக ஊறி இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்திரமாக நான் உட்காந்துருக்கு. இதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே பயிற்சி எடுத்துக்கிட்டு குழுவாக சேர்ந்து தொழில் தொடங்கி தங்களுடைய வறுமையை போக்கிக்கிட்டவங்களோட அனுபவங்களை கேட்கலாம். காலம் காலமாய் செய்து வந்த தொழில் இன்று காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சிக்கி நசிந்து வருகிறது. இதனால் இத்தொழிலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் வறுமை வாட்டியது. இந்த அவல நிலையை போக்க இவர்களுக்கு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மண்பொம்மை செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. தொழிலில் ஈடுபட்ட பின்பு இவர்களின் வாழ்க்கையில் வறுமை விலகியதா வருவாய் பெருகியதா என்று கேட்டால், நாங்கள் மதுரையில் விளாச்சேரி கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் எங்கள் தொழில் வந்து பூர்வீகமான தொழில் வந்து மண்பானை செய்கிறது. மொதல் வந்து மண்பானை தொட்டி இப்படி தான் செஞ்சிட்ருந்தோம். 1998 மகளிர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு குறிஞ்சி மகளிர் குழுன்ற குழு அமைச்சோம். அதில் அமைச்சு பொம்மை தொழில் செய்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பொம்மை தொழில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் அடையுது குடும்ப வருமானம் பொருளாதாரத்தில். இந்நிகழ்ச்சியில் மேலும் நீங்கள் காண இருப்பது நமது நாட்டிலேயே வாடகை சைக்கிள் வைத்து வருமான வரி செலுத்தும் ஒரே நபர். புதுமையான முறையில் ஆடியோ கேபிள் நடத்தி தொழிலில் வெற்றி பெற்ற இளைஞர். பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சான்றாக கரிசல்பட்டி, தேனி, சோடிங்கர் ஆகிய ஊர்களில் உள்ள மகளிர் குழுக்களின் சாதனை. இப்ப நீங்க தான் செய்யற தொழில வெற்றி அடைஞ்சவங்கள பாத்தீங்க. இவங்கள மாதிரியே நீங்களும் சுயமாகவோ இல்லது குழுவாகவோ தொழில் தொடங்கி வெற்றி அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே சேர்ந்து ஒரு சில பயிற்சிகளை எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டு சரிதாங்க, யாரு கொடுக்குறாங்க, எங்கெங்க கொடுக்குறாங்க? ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. முதல்ல இந்த பயிற்சியை எந்தெந்த அமைப்புகள்லாம் கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அரசு துறைகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள். இந்த நான்கு விதமான அமைப்புகள் மூலமா உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. முதலாவது அரசு துறைகள். இந்த துறைகள்ல எந்தெந்த நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு பயிற்சி தராங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, சிறு தொழில் சேவை நிலையம், மாநில தொழில் வளர்ச்சி கழகம். அரசு சார்ந்த அமைப்புகள் கீழே எந்தெந்த நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு பயிற்சிகளை தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மக்கள் கல்வி நிறுவனம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், வேளாண் அறிவியல் மையம், காதி கிராம தொழில் ஆணையம். இதே போல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களும் ஆர்வத்தோட உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயிற்சிகளை தந்துட்டு இருக்காங்க. கைவினைப் பொருட்கள், அழகு கலை, தோல் பொருட்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள்னு பலவிதமான பயிற்சிகளை பல நிறுவனங்கள் வருவாய் பெருக்கும் திட்டத்தின் கீழ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி கொடுக்கிற பயிற்சியால
அவர்களுக்கு கிடைக்கிற முதல் பலன் என்னன்னு அவர்களிடம் கேட்டபோது, அடுப்புக்குள்ளே இருந்து வெளி உலகமே தெரியாம இருந்தவங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தாங்கிட்டே தான் திறமை இருக்குன்றதை எடுத்து சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே கூட்டி சேர்ந்து செஞ்சால் இது எல்லாத்துக்கும் நன்மையை தரும், வறுமை கோட்டுக்கு இல்லாமல் இந்த பயிற்சி மூலமாக நம்ம கஷ்டம்லாம் தெளிகிறதுக்கு ஒரு நன்மையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்டிங்களே, பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால இவங்க எவ்வளோ தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்கன்னு, அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் பயிற்சி எடுத்துக்கோங்க. சரி சார், பல விதமான பயிற்சிகளை கொடுக்கதான் சொல்கிறீங்க, ஆனால் யாராருக்கு என்ன விதமான பயிற்சிகளை கொடுப்பீங்க? இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். இதற்கான பதிலை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. பயிற்சி பெற விரும்புகிற ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களையும் திறமைகளையும் கண்டறிஞ்சு அவங்கள மூன்று விதமாக பிரிக்கலாம். அது எப்படின்னா, தயாரிப்பு, சேவை, வியாபாரம். இந்த மூன்று விதமான பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் சேர்ந்து பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முதலாவதா, உற்பத்திக்கான துறையில் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன பயிற்சிகள்லாம் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உற்பத்திங்கிற இந்த துறையையும் மூன்று விதமாக பிரிக்கலாம். விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள், கைவினை பொருட்கள். இதுல முதலாவதா விவசாயம், இதற்கான பயிற்சிகளை எந்தெந்த அமைப்புகள் தருது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். மத்திய அரசின் இந்திய வேளாண் அறிவியல் கழகத்தின் நிதி உதவி பெற்று வேளாண் அறிவியல் மையம் தமிழகத்தில் 16 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் முக்கிய நோக்கம் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவது. வேளாண் அறிவியல் மையத்தில் இளைஞர்கள், விவசாய பெண்கள் மற்றும் பள்ளிப்படிப்பை பாதையில் நிறுத்தியவர்களுக்கும் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய கல்வி நேரடியாக வழங்கப்படுகிறது. இங்கு பல விதமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக நாற்றங்கால் வளர்ப்பு, ஒட்டுக்கட்டு முறை, பதியம் முறை, தோட்டக்கலை, மேலும் மன இயல் பிரிவுகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது. பயிற்சி பெற்று பயனடைந்த ஒரு பெண்ணின் அனுபவத்தை கேளுங்கள். காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்துல இருந்து வேளாண் அறிவியல் மையத்துல நாங்க பயிற்சி எடுத்தோம். அங்க வந்து பயிற்சியில வந்து பதியம் போடுறது எப்படி, வீரியராக ஒட்டு கட்டுறது எப்படி அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதே போல வந்து எங்க கிராமத்துல தோட்டத்துல வந்து அவங்க சொன்ன முறைய கையாண்டு அதே மாதிரி நாங்க வீரிய ஒட்டு ரகத்தை வாங்கிட்டு வந்து பதியம் போட்டு அதை நர்சரி போட்டு வந்து கிராமத்துல வந்து நாங்க தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து ஏதோ வேலை கிடச்சுன்னா வேலைக்கு போவோம், இல்லாட்டி இல்லை அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கு ரெகுலராக அது வந்து இந்த தொழில் செய்யறதுனால ரெகுலராக எங்களுக்கு வேலை கிடைக்குது சார். இப்போ வந்து 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம், நல்லாவே எங்கேயும் போ கையில் வந்து பணம் காசு கொஞ்சம் நல்லா விரிவாக புழக்கமாக இருக்குது, எங்களுக்கு நல்லா வசதியாகவும் இருக்குது. மேலும் வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலில் கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்கள், கோ 1, கோ 2, நீல கொழுக்கட்டை புல், வெள்ளை கொழுக்கட்டை புல், ஊடு பயிர்களான வேலி மசால், குதிரை மசால் போன்ற புல் வகைகளை பயிரிடுவதற்கு இங்கே பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா பயிற்சி. பயிற்சி பெற்றுட்டு எல்லாருமே வந்து இதனால வந்து உபத்தொழிலை பெருக்குவதோடு அவங்களுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கிடுறாங்க. எங்களுடைய பயிற்சியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை கூட்டுறதுக்காக தான் இந்த பயிற்சியின் நோக்கம். நாங்கள் காந்தி கிராம வேளாண்மை அறிவியல் மையத்துக்கு வந்து மண்புழு பயிற்சிக்கு வந்திருந்தோம். அந்த பயிற்சியை கற்றுட்டு போய் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் இந்த மண்புழு தயாரிக்கிறத பழகிட்டோம். அது கற்றுக்கிட்டு எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த மண்புழு உரத்தை தான் போட்டு விவசாயம் பண்ணுறோம். இதனால் நல்ல மகசூல் கிடைக்குது. எங்களுக்கும் வந்து நோய் நொடி எதுவும் வர்றதில்ல. இந்த எங்கள் நிலத்துக்கு போட்ட மண்புழு உரத்தை மிச்சம் இருக்கிறத நாங்கள் விற்பனைக்கும் கொண்டு போகிறோம். நல்ல விற்பனை ஆகுது. இதனால் வந்து மாத வருமானமும் எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்குது.
வேளாண் அறிவியல் மையத்தில் தோட்டக்கலையில் பயிற்சி பெற்றதனால் பயன் பெற்ற ஒரு விவசாயி கூறுவதை கேளுங்கள். எங்கள் அப்பா காலத்தில் விவசாயம் பண்ணுறப்ப நெல் நட்டுக்கிட்டு இருந்தாங்க, பூச்செடிகள் நட்டுக்கிட்டு இருந்தாங்க, மருங்கு நட்டாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் வந்து அந்த மாதிரி செஞ்சு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தண்ணி கட்டணம் அதிகமாக வந்துருச்சு, அதோட கூலியால் பிரச்சனை ரொம்ப ஓவராக வந்துச்சு. நம்ம விவசாயம் பண்ணிட்டு களை எடுக்கணும் ஆள் கூப்பிட்டா நமக்கு கூப்பிட்ற நேரத்துக்கு ஆள் கிடைக்காம இருந்தனால செலவுகள் அதிகமாக இருந்தது. அதனால் தண்ணி பிரச்சனை ஓவராக இருந்ததுனால நாங்கள் விவசாயத்தை மாற்றணுங்கிற பிளான் ஃபுல் பிளானுக்கு ஏற்படணும். கேவிக்காகவும் இன்னொருத்தர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காரு, ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணோம். மாங்கன் மட்டும் நட்டம் நல்லாயிருக்கும், இல்லை வேறு எதுவும் பயிர்கள் நட்டம் நல்லாயிருக்குமோ சொல்லி கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க சப்போட்டாக சொன்னாங்க. சப்போட்டாக பண்ண செஞ்சுட்டு அதோட இன்டர் கிராப்பு கொய்யா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க நேரடி ஃபீல்டு கூட்டி வந்து காமிச்சிட்டு நாங்கள் ஒன்று சப்போட்டா கண்ணை எடுத்து நட்டோம் நட்டோம். அதில் எங்கள் அப்பாவுக்கு துப்புற விருப்பமும் இல்லை. அப்போ சப்போட்டா நடுறப்ப தண்ணி பாய்ச்சதுக்கே எனக்கு நல்லா தண்ணி அதாவது ஒரு குழி நேரம் கூட பாயலை, வாய்க்கால் விட்டு ஒரு குழி நேரம் கூட பாயாமல் இருந்தது. அப்புறம் இருக்கப்புறம் அங்கே தொட்டியில் வந்து ஒன்றுஞ்சு டீப்பை விட்டு தான் குழி குழிக்கு விட்டு பாய்ச்சிட்டு இருந்தோம். பாய்ச்சிட்டு வர்றப்ப தான் அப்போ விசாரிச்சு வர்றப்போ இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சாங்க. நேராக நாங்கள் போய் அந்த கடையில் போய் பார்த்து அவங்க நேராக கூட்டி வந்து பார்த்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்துட்டு அவங்கள ட்ரிப் இரிகேஷன் பார்த்து செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தோட்டம் ஃபுல்லாகவே மா கொய்யா சப்போட்டா இந்த புளியங்கனை இதெல்லாம் நட்டுருக்கேன். இப்போ கொய்யா இன்டர் கிராப் தான் நட்டிருந்தேன். அதில் இப்போ 1.5 வருஷம் கொய்யா வருமானம் வந்ததுலேருந்து அவங்களுக்கு தெம்பு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன மருந்து அடிக்கிறேன், தண்ணி ட்ரிப் எடுத்துருக்கலாம், தண்ணியை பாய்ச்சி விட்டு ட்ரிப்பை செக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். அழகாக இது பண்ணிக்கிட்டோம். மருந்து அடிக்கிறது மெயின் நமக்கு இதில். அப்போ அப்பப்போ அந்த மழை வேறை பார்த்து ஒரு ஒலை இறையில உலக ஓட்டிக்கிட்டு மண்ணை அணைச்சிக்கிட்டு உரம் போட்டுக்கிட்டு இப்போ மெயின் டைம் நல்லா ராயலாக இருக்கேன். இப்போ முன்னுக்க மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ஒரே நேரத்தில் பல விதமான ஊடு பயிர்களை பயிரிடுவதால் கிடைக்கும் பலனை பற்றி ஒரு விவசாயி கூறுகிறார். சுண்டல் அந்த மல்லிலாம் 90 நாளில் பிடிக்கலாம். அப்புறம் அடுத்து பருத்தி வந்துடும், அப்புறம் கொட்டைக்காய் வந்துடும், அப்புறம் அது ஒரு வருமானம் ஆகி போச்சு. குளிக்கு அது வருமானம் எப்படி 10,000 மேலே வந்துடும். வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயம், தோட்டக்கலை போன்ற துறைகளில் புதிய உத்திகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி தரும் பயிற்சிகளினால் விவசாயிகள் அதிக மகசூலை பெற்று வருகின்றனர். இதுபோன்ற பயிற்சிகளின் விவரங்களை வேளாண்மை அறிவியல் மையத்தின் பயிற்சி அலுவலர் என்ன கூறுகிறார் என்று கேட்போமா? இந்த மையத்தின் முக்கிய நோக்கம் குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெருக்குவது. இந்த வேளாண் அறிவியல் மையத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ள படிப்பறிவு தேவையில்லை. எளிய ஏழை விவசாயிகளும் பங்கு பெறலாம். அவர்களுக்கு தங்குமிடமும் உணவு வசதியும் செய்து தரப்படுகிறது. இந்த பயிற்சியானது ஒரு நாள் பயிற்சி இருக்கிறது, 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் இப்படி பல்வேறு வகைப்பட்ட பயிற்சிகள் நடைபெறுகின்றன. பயிற்சியானது இந்த மையத்தில் மட்டுமல்ல விளைநிலங்களிலும் கொண்டு பயிற்சி நடத்துகின்றோம். மாலை நேரங்களில் விவசாயிகள் ஓய்வாக இருக்க நேரங்களில் விவசாய பெண்களையும் இளைஞர்களையும் கவரக்கூடிய வகையில் மிக உன்னதமான பயிற்சிகளை அளிக்கின்றோம். காந்தி கிராம வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயம், கால்நடை பராமரிப்பு, தோட்டக்கலை, மனையியல் இன் வருமானம் தரக்கூடிய பல்வேறு விதமான பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த பயிற்சி காலத்தில் தங்குமிடமும் உணவும் இலவசமாக பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இரண்டாவதா விவசாயம் சார்ந்த தொழில்கள், இதுல என்னென்ன பயிற்சியை எந்தெந்த நிறுவனங்கள்லாம் தராங்க அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். வேளாண் அறிவியல் மையம், தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், காந்தி கிராம பல்கலைக்கழகம். இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள்லயே மிக முக்கியமானது கால்நடை வளர்ப்பு. இப்ப அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். கிராமப்புற வீடுகளில் கோழி வளர்த்துக் கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர் வசதிக்கும் வாய்ப்பிற்கும் தகுந்தாற்போல் பல வகையான கோழி இனங்களை வளர்க்கலாம். குறிப்பாக புரதச்சத்து மிகுந்த வான்கோழி இறைச்சியை இன்றைய மக்கள் அதிகம் விரும்புவதால் அவற்றை வளர்த்து அதிக வருவாய் பெறலாம். வளர்ப்பதனால் எத்தனை விதமான பயன்கள் என்பதை விளக்குகிறார்
வேலை இல்லாத நாட்களில் விவசாய வேலைக்கு பதிலாக இந்த மாதிரி மீன் வளர்ப்பு செய்யலாம். மீன் வளர்ப்புக்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு சின்ன குட்டை, இது போல் குட்டையை ஏற்படுத்தி மழை தண்ணீர் அதில் தேக்கி அதில் வந்து பண்படுத்தி மீனை வளர்க்கலாம். ஒரு 1500 மீன் விடுறதுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதை பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13000 ரூபாய் 6 மாதத்துக்கு செலவாகும். அதில் வரக்கூடிய லாபம் கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபாய் வரும். இது ஒரு நல்ல வருமானம் அளிக்கக்கூடியது. இந்த மீன் வளர்ப்பு தனிநபர்களுக்கு, விவசாயிகளுக்கு, குடும்பங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தினுடைய சுற்றுச்சூழலையே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே தேக்கி வைக்கிற நீர் நிலத்தடியில் பாய்ந்து அதை நிலத்தடி நீரை பெருக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் பல உயிர்களும் வளர்வதனால ஒரு பல்லுயிர் பெருக்கம், பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பல தாவரங்கள், உயிரினங்கள் வளர்வதன் மூலமாக நிலைத்த வள மேலாண்மை, இயற்கை வள ஆதாரங்களை மேலும் வளப்படுத்துகின்ற ஒரு அம்சமாகவும் இது இருக்கு. இவைகள் துள்ளி குதித்தோடும் காட்டு முயல்கள் அல்ல, நம் சொல் கேட்டு வீட்டில் வளரும் முயல்கள் தான். இவற்றை வளர்ப்பதனால் நமது வீட்டின் வருமானம் அதிகரிக்குமாம். எப்படி என்று விளக்குகிறார் இது குறித்த பயிற்சியாளர். முயல் வளர்க்கறது வந்து ஒரு லாபகரமான தொழிலுங்க. கிராமத்துல வந்து விவசாயிகள் வந்து விவசாயத்தையே நம்பி இருக்கிறது வந்து சில சமயத்துல நஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா விவசாயத்துல வந்து எப்ப வேணா எதுவும் நடக்கும், அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால அது மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கைக்கு பணம் நமக்கு தேவைப்படுது. இந்த பணத்துக்கு வந்து நம்ம கால்நடைகளை நம்பி இருக்கலாம். கால்நடைகள்ல வந்து இப்ப முயல் வந்து நல்ல இதுவா வந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து உங்களுக்கு 6000-8000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வரும். இதை வந்து பராமரிக்கிறதும் நம்ம வந்து தனியா இதுக்குன்ட்டு ஒரு யாருமே தேவையில்லை, ஒரு வேலையாள் தேவையே இல்லை. நம்ம வீட்டுல இருந்துட்டே நம்ம வந்து இதை கவனிக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது ரொம்ப லாபகரமா இருக்கும். விவசாயத்தோட இந்த பன்றியும் வளர்க்கலாம். இந்த பன்றியை முழுநேர பகுதியாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயியோட இன்டகிரேட்டட் ஃபார்மாக இதை வளர்த்து கொள்ளலாம். இந்த பன்றி வளர்ப்பினால் நமக்கு நிகர லாபம் நிறைய கிடைக்கும். ஏனென்றால் பன்றி 10-12 குட்டிகள் ஈனும். மொத்தம் 2 வருஷத்துல 2 தலைமுறை வரும். இதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு பணம் உங்களுக்கு நிகர லாபமா வரும் என்று. இதுக்காக முழு நேரமாக இந்த பன்றி வளர்ப்பிலே நீங்கள் வந்து இருக்க வேண்டாம். விவசாயம் பார்த்து இது கூட ஒருங்கினத ஒரு தொழிலாக வைத்துக்கலாம். இன்டகிரேட்டட் ஃபார்மாக வைத்துக்கொண்டு விவசாயத்தோட இதையும் சேர்த்து வளர்க்கலாம். கால்நடைகள் மட்டுமல்ல, பறவை இனங்களும் நமக்கு வருமானம் தேடித்தருபவையே. எப்படி என்று இவரை நாம் கேட்டபோது, நான் வீட்டு வேலையும் பார்த்துக்கொண்டு இந்த புறா வளர்க்கிறேன். இந்த புறானால் எங்களுக்கு மாதம் வருமானம் கிடைக்கின்றது. இதை வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், கை செலவுக்கு உதவுகின்றது. வேளாண் அறிவியல் மையத்தில் மனையியல் துறையில் வருவாய் பெருக்கும் திட்டத்தின் கீழ் மெழுகுபர்த்தி தயாரித்தல், உணவு பதப்படுத்துதல் போன்ற 15 வகைகளான பயிற்சிகள் பெண்களுக்காக வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கு உணவு பதப்படுத்துதல் பிரிவின் கீழ் இதுபோன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தொழில் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு முயற்சி பண்ணும் போது இது எப்படி செய்யறது என்னன்னு தெரியல. பேஸ்டோன்ல இருந்து கூப்பிட்டாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க, ஜூஸ் ஊறுவாக்கிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. 13 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அது நாங்கள் 2 பேர் குழுல இருந்து போய் கத்துட்டு வந்து இப்ப 20 பேர் சேர்ந்து செய்யறோம்.
செய்யறதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடுத்து இனிமே நீ விரிவுபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற பயிற்சிகள் சமூக நலத்துறையின் கீழ் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. மூலிகைகளை எப்படி வளர்ப்பது, எங்கே விற்பது என்று கவலைப்பட தேவையில்லை. அதற்கு வழிகாட்டுகிறார் காந்தி கிராம அறக்கட்டளை நிர்வாகி. இங்கே தயாரிக்கக்கூடிய மருந்துகளுக்கு வேண மூலப்பொருள் எல்லாம் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் வளர்க்கக்கூடிய மூலிகைகளை இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உகந்தமான ஒரு இது ஏற்பாடு பண்ணுகிறோம். எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாம் வந்து எந்த கிராமத்துலேருந்து வளர்த்தினாரும் அதை நாங்கள் அப்படி வாங்கிக்கிறோம். அது பர்டிகுலராக பெண்கள் வந்து வளர்த்தக்கூடிய மூலிகைகளை வந்து எல்லாருமே நாங்கள் வாங்கிக்கலாம். எல்லா மூலிகையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். எல்லாரும் வந்து மூலிகை வளர்த்துறதுக்கு எங்களால் ஆன உதவியும் நாங்கள் செய்கிறோம். அதே நீங்கள் காந்தி கிராம் ட்ரஸ்ட்டில் வந்து அப்ரோச் பண்ணால் எல்லா இதுவும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம உற்பத்தி துறையின் சில பிரிவுகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எந்த விதமான பயிற்சிகள்லாம் தராங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மீதமுள்ள பிரிவை அடுத்து வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம்.